ஹாய் வெல்கம் டு ஹேரா டெய்லர்ஸ் வெயிட் லாஸ் ஹண்ட்ரட் டே சேலஞ்சில் இன்றைக்கி நாற்பத்தி எட்டாவது நாளில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் முதல்ல என்னோடய வெயிட்டை நான் செக் பண்ணி பார்க்குறேன் இன்றைக்கி என்னோடய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு கிலோ தொள்ளாயிரம் கிராம் இருக்கு நேத்தும் நான் இதே வெயிட் தான் இருந்தேன் இதை நான் ஃபஸ்ட்டு நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன் கடந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா நான் மதியம் மட்டும்தான் ஃபுட் எடுத்துக்கிறேன் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரெண்டு டம்ளர் தண்ணி குடிக்கிறேன் மதியம் வந்து நான் விருப்பப்பட்ட மாதிரி நான் ஃபுட் எடுத்துக்கிறேன் ஃப்ரூட்ஸு இல்லைன்னா முட்டை சிறுதானியத்தில் வந்து சப்பாத்தி இல்லைன்னா உப்புமா நல்லா வயிறு ஃபில் ஆகுற மாதிரி எனக்கு போதும் அப்படின்னு தோன்ற மாதிரி நான் எடுத்துக்கிறேன் டயட்டுக்காக கம்மியாக சாப்பிட்ணும் அப்படின்றதெல்லாம் இல்லை என் வயிறு எவ்வளோ போதும் இதுக்கு மேலே சாப்பிட முடியாதுன்னு தோணுதோ அந்தளவுக்கு நான் ஃபுல்லாகவே எடுத்துக்கிறேன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா திரும்ப நல்லா ரெண்டு டம்ளர் தண்ணி குடிக்கிறேன் ஈவினிங் ஆகட்டும் நைட் ஆகட்டும் எனக்கு வந்து பசி அப்படின்றது ஒன்று எடுக்கிறது கிடையாது நைட்டு திரும்பவும் நல்லா சூடான தண்ணியில் ஹனி கலந்து குடிச்சிட்டு தான் படுக்கிறேன் இது மட்டும்தான் இப்போ இந்த கடந்த ஒரு வாரமாக நான் எடுத்துகிட்டு இருக்கிறது ஆனால் நிறைய பேருக்கு இது மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு வேலை எடுத்துக்கிறது அப்படின்றது கொஞ்சம் சிரமம் மாதிரி தெரியும் ஆனால் கொஞ்சம் பழகிடுச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னால் வந்து மதியான ஃபுட்டு வந்து நான் ரொம்ப அளவு கம்மியாக எடுத்துக்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல நான் வயிறு எவ்வளோ ஃபில் ஆகுதோ அந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் ஆனால் ஃபில்லாகிடுச்சு அதுக்கு அதுக்கப்புறமா வந்து மேலே போட்டு டம்ப் பண்ணுறது கிடையாது ஓகே okay, அப்படின்னா நான் நிறுத்திடுறது அது வந்து எனக்கு கரெக்டாக செட் ஆகிற மாதிரி தோணுது அதை நான் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இதை கண்டினியூவாக ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றதுனால இதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் உங்களால் முடியலன்னா தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணாதீங்க நீங்கள் வந்து மதியம் ரைஸ் கூட எடுத்துக்கலாம் ஆனால் கம்மியாக எடுத்துக்கோங்க ரைஸ் ஆகட்டும் சப்பாத்தி ஆகட்டும் நீங்கள் நல்லா பசிச்சதுக்கப்புறமா சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வெயிட் லாஸ் ஆகும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இது மாதிரி வீட்டில் பண்டிகை அப்படின்னும்பொழுது வீட்டில் கண்டிப்பாக ஸ்வீட் செய்வோம் வகை வகையாக சாப்பாடெல்லாம் செய்வோம் இதெல்லாம் சாப்பிட்டாமல் எப்படி வெயிட் லாஸ் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் நீங்கள் ஸ்வீட் செய்யும்பொழுது ஒயிட் சுகரை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு வெள்ளம் நாட்டு சக்கரை சேர்த்து செய்யலாம் அது மாதிரி வீட்டில் என்ன நீங்கள் பலகாரம் செஞ்சாலும் கண்டிப்பாக அதில் இருந்து கொஞ்சம் எடுத்து நீங்கள் சாப்பிட்றதுனால ஒன்றும் ஆகிடப்படுறது கிடையாது தாராளமாக சாப்பிடுங்க ஆனால் கொஞ்சம் குவான்டிட்டி கம்மி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் ஒரு நாள் சாப்பிட்றனால நீங்கள் குறஞ்ச வெயிட் ஏறிட போகிறீங்க அப்படின்ற அர்த்தம் கிடையாது சரிங்களா அதனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது என்னால் பசியை கண்ட்ரோல் பண்ண முடியல என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்பப்பெல்லாம் பசிக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ தாராளமாக எவ்வளோ வேணாலும் நீங்கள் மோர் குடிக்கலாம் மோர் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தயிர் கூட கொஞ்சம் உப்பு கலந்து மிக்ஸில் அடித்து தண்ணி கலந்து குடிப்போம் அது கூட நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு சின்ன துண்டு பச்சை மிளகாய் அது கூட ஒரு பத்தம் இருக்க மாதிரி மாங்காய் போட்டு நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி தண்ணி ஊற்றி வடிகட்டிட்டு நீங்கள் அதை குடிச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஏன்னா ஒரு சிலர் மோர் குடிக்க பிடிக்காது அப்படின்றவங்க கூட இந்த டேஸ்ட்டை மறக்கவே மாட்டாங்க இதை நீங்கள் எவ்வளோ வேணாலும் குடிக்கலாம் அப்போது உங்களுக்கு பசி அப்படின்றது ஒன்று தெரியாது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கல நல்ல பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா விட நோட்டிஃபிகேஷனும் மட்டும் கொண்டு கிடைக்கும் தேங்க்யூ